சென்று வெளிப்படையாக தன்னுடைய கையாளாகத்தனத்தை ஒற்றுக்கொண்டிருக்கிற முதலமைச்சர். கூட்டுறவுத்துறை அமைச்சர், ரேஷன் கடையை பற்றியே தெரியாதவர்களுடைய சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். அதை நம்பியிருக்கிற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இன்றைக்கு குடும்பங்கள் நடுநிலத்தில் நிற்கின்றன. ஸ்டாலின் தலைமையிலான அரசு, ஊழலுக்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு யாருடைய ஆலோசனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவையில்லை. இந்த பேர் வைக்கத்தில் மட்டும் உங்களுக்கு ஒன்று வெண்ணை உங்களுக்கு குறைச்சலே இல்லை. இந்த திமுகவில் அந்த ஆதாரம் அதுலேயே இருக்கு, அவர் பார்க்காம இருப்பார். அதை எப்படி அவர் சொல்ல முடியும்? அரசு மருத்துவமனைகளிலே காலாவதியான மாத்திரைகள் கிடைக்கிறது. அப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை, ஒரு காவல்துறையும் இல்லை, உளவுத்துறையும் இல்லை. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். அமித்ஷா அவர்கள் வந்து கனிமொழிகிட்ட பேசினார் அப்படின்னு திமுக புரிஞ்சு. பொறுப்பேற்று இந்த ஒன்றரை ஆண்டு காலத்திலே இந்த அரசு செயல்படாத ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை பற்றி சிந்திக்கவில்லை, தேர்தல் வாக்குறுதியை பற்றியும் கவலைப்படவில்லை. அவருடைய ஒரே நோக்கம் திரு ஸ்டாலின் அவருடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பது ஒரே கொள்கையாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு. இன்றைக்கு நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய அரசிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய அமைச்சர்களுக்குள்ளே என்ன நடைபெறுகிறது என்றே ஒரு தெரியாத ஒரு முதலமைச்சர். கட்சியும் தன் கட்டுப்பாட்டிலே இல்லை, என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, எனக்கு தூக்கம் வரவில்லை என்று வெளிப்படையாக தன்னுடைய கையாளாகத்தனத்தை ஒற்றுக்கொண்டிருக்கிற முதலமைச்சர். அதேபோன்று இன்றைக்கு அமைச்சர்களுக்குள்ளே மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் சொல்கிறார், தமிழகத்திலே மதுபான விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது, ஆனால் அரசுக்கு வருமானம் மட்டும் குறைவாக வந்து கொண்டிருக்கிறது என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். அதேபோன்று கூட்டுறவுத்துறையினுடைய செயல்பாடு எனக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று சொல்கிறார். மறுநாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர், ரேஷன் கடையை பற்றியே தெரியாதவர்களுடைய சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். இப்படி முன்னுக்கு முரணாக வெளிப்படையாக கருத்து வேறுபாடுகள் அமைச்சர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. இதை கட்டுக்குள் வைத்திருக்கிற திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அது அவருடைய விஷயம், ஆள்றாரு ஆளாட்ட போகிறார். ஆனால் இப்படி ஒரு பொறுப்பற்ற செயல்பட முடியாத ஒரு முதலமைச்சரால் இன்றைக்கு தமிழகம், தமிழக மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். ஒரு சோற்றுக்கு ஒரு பானைக்கு ஒரு சோற்று பதம் என்பது போல, உதாரணம் என்பது போல, இன்றைக்கு இப்போ இன்றைக்கி இந்த ஒன்றரை வருஷத்தை விடுங்க, இன்றைக்கு 10 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், மாண்புமிகு அம்மாவர்களால் ஒரு குடும்பத்தின் சொத்தாக இருந்த, திமுகவுடைய குடும்ப சொத்தாக இருந்த அந்த கேபிள் டிவியை குறைந்த விலைக்கு ஏழை எளிய மக்கள் பார்க்குற விதத்திலே அரசு கேபிள் டிவியை கொண்டு வருவேன் என்று சொல்லி மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து அரசு கேபிள் டிவியை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து குறைந்த கட்டணத்திலே அந்த சேவை செய்யப்பட்டு வந்தது. அம்மாவின் மறைவிற்கு பிறகும் எங்களுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைவரும் எந்தவித இடையூறு இல்லாமல், எந்தவித சிரமமும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்ட இந்த அரசு கேபிள் டிவி இன்றைக்கு 10 நாட்களாக முடங்கியிருக்கிறது, முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது. அதை நம்பியிருக்கிற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இன்றைக்கு குடும்பங்கள் நடுநிலத்தில் நிற்கின்றன. அந்த அரசு கேபிள் டிவியை முறைப்படுத்தி அதற்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்தி அதை கேபிளை தொடர்ந்து நடத்துவதற்கான எந்த முயற்சியும் இதுவரை இந்த அரசு எடுக்கவில்லை. அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் தெரியவில்லை. இது எந்த அமைச்சருக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதுவரை இதை பற்றி யாராவது அந்த முறைகேடை ஏன் அரசு கேபிள் செயல்படவில்லை, என்ன காரணம், எப்போது செயல்படும் என்று யாராவது ஒரு முதலமைச்சராவது அந்த துறையை கவனிக்கிற அமைச்சர்களாவது பேசியிருக்கிறார்களா, சொல்லியிருக்கிறார்களா? ஆனால் அதற்கு மாறாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய தந்தையாரை பற்றி சர்க்காரிய கமிஷன் சொன்னது என்ன? விஞ்ஞான ரீதியிலே ஊழல் செய்வதிலே திமுகவை அடித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். அதே போன்றுதான் இன்றைக்கு அரசு கேபிள் சேவையை வழங்குகிற நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் இருக்கிற சில கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து அந்த மக்களுக்கு எளிய கட்டணத்தில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த அரசு கேபிள் டிவியை நடத்துவதற்கு வழிவகை செய்யாமல் இந்த திமுக அரசு மீண்டும் ஏகபோக தங்களுடைய குடும்பத்திற்கு இந்த அரசு கேபிள் டிவியை நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் இன்றைக்கு இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு 10 நாட்களாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், நகரப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய நடுத்தர மக்கள் பார்க்குற அந்த அரசு கேபிள் டிவி இன்றைக்கு பார்க்க முடியாமல், இதில் கொடுமை என்னவென்றால் 10 நாட்களாக அனைவர் வீட்டிற்கும் வீடு தேடி வந்து இனி அரசு கேபிள் டிவி வராது, செயல்படாது, ஆகவே நீங்கள் நாடகம் பார்க்க வேண்டுமென்றால், இது பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் நாங்கள் வழங்குகிற சேவையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு சேனல்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று அரசு கேபிள் டிவி அகற்றிவிட்டு தங்களுடைய சேனலை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சேனல் ஜிடிபிஎல் என்று ஒரு சேனல் வீடு வீடாக வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சேனல் இப்போ வேக வேகமாக எல்லா இடத்துலையும் ஜியோ சேனல், ஜியோ டிவி, ரிலையன்ஸ் கம்பெனியுடைய ஜியோ, அனைத்து இடத்துலையும் இப்போது வேக வேகமாக அந்த கம்பங்களை நடக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு, ஊழலுக்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசு பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அரசு கேபிள் டிவி, மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அரசு கேபிள் டிவியை முற்றிலுமாக முடக்கி அதை நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வாழ்வதற்காக தனியார் சேனல்களை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஊழலை இந்த அரசு, ஸ்டாலின் தலைமையில் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை யாராவது கேட்டாங்களா? இந்த தினமும் இந்த டிவியில் உட்காந்து 4 பேர் பேசுவாங்களே, இந்த மாத சம்பளத்துக்கு பேசுவாங்க பார், அவங்க யாராவது பேசியிருக்காங்களா? ஊடகங்கள் யாராவது பேசியிருக்காங்களா? பத்திரிகையில் யாராவது பேசியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் அதிமுக, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் தான் ஆட்சியில் தான், அதில் இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க, குறிப்பாக ஒரு பத்திரிகையில் அதிமுக ஜனவரி 17 ஒன்றாக இணையும், அவர் கவர்னர் பார்த்து விட்டார், இவரை பார்த்து விட்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கட்சியை சேர்ப்பது, பிரிப்பது, ஆலோசனை வழங்குவது, தினமலரை எல்லோரும் அணுக வேண்டும், யார் வேண்டுமானாலும் தினமலரை அணுகலாம், உங்களுக்கு கட்சியை பிரிப்பது பற்றியும் சேர்ப்பதை பற்றியும் அனைத்து ஆலோசனைகளும் உங்களுக்கு தரப்படும். ஆகவே யாருடைய ஆலோசனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவையில்லை. இது 1.5 கோடி தொண்டர்களை நம்பி நடைபெறுகின்ற இயக்கம். ஆகவே ஒரு பத்திரிகை வைத்துவிட்டு ஒரு கட்சியை வளர்த்து விடலாம் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் இல்லை என்பதை அந்த பத்திரிகை துறையும் அதை நம்பியிருக்கிற கட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை எங்களுக்கு கட்டுப்படுத்த விடவோ, எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கோ எங்களுடைய பொதுக்குழு இருக்கிறது. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடனுடைய பொதுக்குழு தான் எங்களுக்கு உச்சபட்ச தலைமை. அந்த பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பம், ஏற்றுக்கொள்வோம். ஆகவே உங்கள் ஆலோசனைலாம் உங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிக்கணும். ஆகவே அது மட்டுமல்ல, இன்றைக்கி நாங்கள் போயிட்டு இன்றைக்கி எங்களுடைய எடப்பாடி துணை இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கவர்னரிடம் சென்று இந்த 1.5 ஆண்டுகால ஆட்சியிலே திமுக அரசு செய்திருக்கின்ற ஊழல்களை பற்றியும் சீரழிந்திருக்கிற சட்ட ஒழுங்கை பற்றியும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்ற, சட்டவிரோதமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சாராயத்தை பற்றியும், சட்டவிரோதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாரை பற்றியும், மதுபான பாரை பற்றியும், இன்றைக்கு அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து கல்லூரிகளிலும் இன்றைக்கு அரசு, அரசனுடைய உதவியோடு அதை தடுக்க வேண்டிய காவல்துறையினுடைய உதவியோடு
அது இந்த ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளுடைய தயவுகளோடு இன்றைக்கு அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தாராளமாக இன்றைக்கு விட்டு கொண்டிருக்கின்ற போதைப் பொருட்களை பற்றியும் கவர்னரிடத்திலே நாங்கள் புகார் அளித்தோம். அந்த புகாருக்கு பதில் சொல்கின்ற விதமாக இன்றைக்கு தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆதாரங்களை கொடுத்தீர்களா? நாங்கள் கொடுத்த அந்த பட்டியலிலே நாங்கள் ஆதாரங்களை இணைத்திருக்கிறோம். அதை அவர் படித்தாரா இல்லை படித்தும் அதை மறைத்து விட்டாரா? ஏன்னா அதற்கு அவருக்கு பதில் சொல்வதற்கு பதில் இல்லை. அவர் கேட்டதால் நாங்கள் சொல்லுகிறோம். ஒன்று, உள்ளாட்சித்துறையிலே ஒவ்வொரு கிராமத்திலையும் செய்யப்படுகின்ற பணிகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். நம்ம ஒரு சூப்பர் இந்த பேர் வைக்கத்தில் மட்டும் இவங்களுக்கு ஒன்று வெண்ணெய் இவங்களுக்கு குறைச்சலே இல்லை. இந்த திமுகவில் பேர் நம்ம ஊர் சூப்பரான் இல்லை காரி மிஞ்சி போய்க்குது ஊரெல்லாம் நம்ம ஊர் சூப்பர் என்ற தலைப்பிலே நீங்கள் விளம்பர பலகையை வைக்க வேண்டும். அதை குறிப்பிட்ட அச்சகத்திலே கொடுக்க வேண்டும். அதற்கான தொகை 7,906 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த விளம்பர பதகையினுடைய அளவு 6x4 அதனுடைய அதிகபட்ச விலை 350 ரூபா. எல்லாருக்கும் தெரியும், நம்ம வச்சுக்க நீங்கள் வச்சுருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் 350 ரூபா அதிகபட்ச விலையே 350 ரூபா. ஆனால் இவர்கள் போட்டிருக்கிற உத்தரவு, அரசாங்கம் போட்டிருக்கிற உத்தரவு 7,906 ரூபா. அவர் கேட்டாரில்ல ஆதாரம், அந்த ஆதாரம் அதிலே இருக்குது, அவர் பார்க்காம இருப்பார். அது எப்படி அவர் சொல்ல முடியும்? படிச்சே காட்டுற 33 கிராம ஊராட்சிகளில் தூய்மையான கிராமங்களை அடைவதற்கு நல்ல சுற்றுப்புற சூழல் ஏற்படுத்திடும், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நம்ம ஊரு சூப்பர். யார் அவர் ஊடு தான் சூப்பராகுது, மற்ற ஊடெலாம் எங்கேக்குது? ஸ்டாலின் அவங்க குடும்ப ஊடு தான் சூப்பராகுது என்ற பிரச்சாரத்துக்கேற்ப கழிவு மேலாண்மை நடைமுறைப்படுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மதுகூர் ஊராட்சிக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமப்புற ஊராட்சிகளில் நம்ம ஊர் சூப்பர் விளம்பர பதகைகள் அமைக்கப்படுவதற்கான செலவினத் தொகை ஊராட்சிகளின் ஊராட்சி கணக்கு எண் 1 மற்றும் கணக்கு எண் 2 போதுமான நிதியிருப்பு இல்லாத ஊராட்சிகளில் மட்டும் ஊராட்சி கணக்கு எண் 3 கணக்கு எண் 3 என்ன திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகிற நிதியிலிருந்து எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. கணக்கு எண் 3 என்பது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்தின் மூலமாக ஒதுக்கப்படுகிற திட்ட நிதி, அந்த திட்ட நிதியிலிருந்து எடுக்க சொல்கிறாங்க. எண் 3 உள்ள நிதியிலிருந்து ரூபாய் 7,906 மட்டும் செலவினம் மேற்கொள்ள மேற்படி ஊராட்சி மன்ற தலைவருக்கு அனுமதி வழங்க ஆணையிடப்பட்டது. கொடுத்தாங்களா? அவர் இல்லை நாங்கள் எல்லாம் கொடுக்கலன்னு வர்றோம், நாங்கள் அதை போட்டோம் ஆனால் கொடுக்கல, அதுக்கு தான் இந்த செக்கு 7,906 ரூபா கொடுத்தது செக்கு. அப்போ 33 ஊராட்சிக்குன்னாச்சு 350 ரூபா கழிச்சுன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான தமிழகத்தில் இருக்கிற 12,500 மேலே ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. அப்போது ஒரு ஊராட்சிக்கு 7,500 ரூபானா 12,000 ஊராட்சி போட்டுங்க எவ்வளோ ஆச்சுன்னு, இப்போ இந்த தொகை யாருக்கு போகுது என்பதை விசாரிக்க வேண்டும் என்று அது சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகள் மீது, அதிகாரிகள் மட்டுமல்ல அதற்கு ஆணையிட்ட அந்த நிதி யாரிடம் போய் சொல்கிறதோ அது பொறுப்பு இருக்கிற அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சொன்னோம், பாதாரம் கேட்டாரா கொடுத்துட்டோமா அடுத்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 1.5 ஆண்டு காலத்தில் அனைத்து மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனை கல்லூரி மாவட்ட மருத்துவமனை தாலுகா மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களே இன்றைக்கு மருந்துகள் தட்டுப்பாடு கடுமையாக உள்ளது, மருந்துகள் இல்லை, நோய் காக்கும் மருந்துகள் சுத்தமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாராசிட்டமால் சொல்லுவாங்க பாரு காய்ச்சல் கொடுக்குற மருந்து அது கூட இல்லை. 10 ஆண்டு காலம் நாங்கள் அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு செயல்பட்டோம், எங்கேயாவது எப்போ அது மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா? ஒப்பந்தம் கொள்முதல் செய்வதிலே இப்போதாவது தடை ஏற்பட்டிருக்கிறதா? ஏன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிலையும் குறிப்பாக 2 ஆண்டு காலம் கொரோனா எங்களுடைய ஆட்சியில் உலகமே கண்டிராத ஒரு புது நோய்,
அந்த நோய் காலத்திலையும் இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலே சிறப்பாக கொரோனாவை கையாண்டு மக்களுக்கு தேவையான அனைத்து மருந்துகளையும் மாத்திரைகளையும் மருத்துவமனையில் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து மக்களுடைய அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து சிறப்பாக கையாண்ட அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்திலே சிறப்பாக கையாண்ட எங்களுடைய அரசு இன்றைக்கு கொரோனா முற்றிலுமாக ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்ட நிலையிலும் இந்த அரசு மருந்துகளை ஏன் கொள்முதல் செய்யப்பட முடியவில்லை? காரணம் என்ன? ஒப்பந்தத்தை எங்களால் முடிவு செய்ய முடியவில்லை. ஏன் முடிவு செய்ய முடியல? ஏன்னா அதில் இவர்கள் அதிகமான கமிஷன் எதிர்பார்ப்பதால் ஒப்பந்தம் முடியவில்லை. இல்லை, அவர்கள் யாருக்கு சொல்கிறார்களோ அவருக்கு. அது மட்டுமில்லை, இதில் மருந்துகள் மட்டுமில்ல, இன்றைக்கு மருத்துவமனையிலே காலாவதியான மருந்துகள் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நான் சொன்னால் இவன் எதிர்கட்சிக்காரன் அதிமுக சொன்னான்னு சொல்லுவீங்க. இதை நான் சொல்லலை, நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் சொல்லி உத்தரவை போட்டிருக்கிறார். 10 நாட்கள் முன்னாக அரசு மருத்துவமனைகளிலே காலாவதியான மாத்திரைகள் கிடைக்கிறது, உயிர்காக்கும் மருந்துகள் அரசு மருத்துவமனையில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனையில் இதெல்லாம் கிடைக்கிறது போகிறது. இது எப்படி போகிறது? எப்படி காலாவதியான மாத்திரைகள் வருகிறது? இதை குழு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உண்மையா இல்லையா என்பதை திரு தங்கனம் தெங்கரசு அவர்கள் விளக்கம் தர வேண்டும். கேட்டீங்கல்ல, நீதிமன்றத்தின் உத்தரவு உங்களுக்கு வந்திருக்குது இல்லை? எப்படி ஆச்சு? அப்போ என்ன பண்ணுறீங்க? 1.5 ஆண்டு காலமாக என்ன அரசு? அரசு ஒரு அரசனுடைய அடிப்படை பணி என்ன? மக்களுக்கு தரமான உணவு, 3 வேளை பசி இல்லாத உணவுகளை தர வேண்டும், கல்வி தர வேண்டும், நல்ல உடல்நிலை பார்ப்பதற்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்க வேண்டும். இது மூணும் செய்யறதுக்கு வக்கில்லாத இந்த அரசு தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த அரசு செயல்படாத அரசு, ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர், தன் குடும்பத்திற்கு மட்டும் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று கேட்டார், என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி இப்போ தான் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறார். நேற்று இன்றைக்கி தமிழ்நாடு முழுதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 24 மணி நேரம் பார் நடக்குதா இல்லையா? 24 மணி நேரம் இன்றைக்கு பார் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரில் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து மூடிய பிறகு அந்த பாரில் வைத்து சரக்கு விற்கப்படுகிறது, 2 மடங்காக விலை வைத்து விற்கப்படுகிறது. இதில் என்னன்னா, கடத்தி வரப்பட்ட இல்லீகல் சட்டவிரோதமான சரக்கும் விற்கப்படுகிறது. நாங்கள் சொல்கிற மிக பெரிய குற்றச்சாட்டு, இந்த அரசு செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஊழல், இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அரசு கொள்முதல் அந்தந்த சாராய ஆலையிலிருந்து அந்த மது விற்பனை மதுவை வாங்குகிறது. ஒவ்வொரு சாராய ஆலையிலும் அந்த கலால் வரித்துறையை சேர்ந்த ஒரு டெப்டி கலெக்டர் அங்கே இருக்கிறார். ஒரு பாட்டிலுமையிலும் ஒரு ஆலோகிராம் ஒட்டியிருப்பாங்க, சீல் ஒட்டியிருக்கோம், எக்ஸைஸ் சீல் ஒட்டியிருக்கோம். ஒட்டி அதை அவர் சரிபார்த்து அவர் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அது முழுக்க முழுக்க சிசிடிவி கண்வீச்சு கண்காணிக்கப்படுகிறது. அந்த லோடு ஏற்று போட்டு லோடு எடுத்துட்டு அந்த எந்தெந்த இதுக்கு போதும் கண்காணிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறுகிற மிகப்பெரிய ஒரு ஊழல் என்னவென்றால், சாராய ஆலையிலிருந்தே சட்டவிரோதமாக மது கடத்தி வரப்படுகிறது. 1 லோடு கலால் வரி அந்த ஆலோகிராம் பாட்டில் ஒட்டி கொண்டு வந்தால் அதுக்கு பின்னாடி 1 லோடு அந்த கலால் வரியை ஒட்டாமல் கடத்தி வரப்படுகிறது. நேரடியாக அந்த துறையினுடைய அமைச்சனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அவருக்கும் அவர் நெருங்கியே இன்றைக்கி ஜூனியர்களில் வந்திருக்கிறது. யார் சொல்கிறாங்க? நான் சொல்ல, இந்த ஜூனியர்களில் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. கரூர் கம்பெனி யார்? அவர் தான் தமிழகத்தினுடைய இன்றைக்கி மின்சாரத்துறை ஆய்வுத்துறை அமைச்சர். அவர் அசோக் யார்? மின்சாரத்துறையினுடைய தம்பி. அவர் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் அனைத்து சட்டவிரோத பார்களையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூரில் இன்றைக்கி அனைத்து பார்களுக்கும் காலக்கெடு முடிந்து இன்றைக்கு மூடப்பட்டிருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்து நீதி தீர்ப்புக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னை முழுவதும் பார் நடக்கிறது, காஞ்சிபுரம் முழுவதும் பார் நடக்கிறது, செங்கல்பட்டு முழுவதும் பார் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதை நாங்கள் ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம். கவர்னர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற பாரு, செக்ரட்டேரியட் பக்கத்தில் இருக்கிற பாரு, இந்த பார்
இதெல்லாம் இல்லையா? இது மெட்ராஸில் இருக்கிற பாரு நடக்கலையா? எப்படி மெட்ராஸில் பார் நடக்குது? நீ மெட்ராஸில் நான் கேட்குறேன், நேரடியாக இந்த முதலமைச்சருக்கும் இந்த தங்கம் தென்னரசுக்கும் இந்த செந்தில் பாலாஜிக்கும் நாங்கள் நேரடியாக சவால் விடுகிறோம். சென்னையிலே பார் நடைபெறவில்லை, ஒரு பார் கூட நடைபெறவில்லைன்னு நீ விசா போய் பார்க்க வேணாம். நீ சொல், தைரியம் இருந்தால் சொல்லு பார்ப்போம், நடக்குதா இல்லையா பார், நடக்குதா இல்லையா? அப்போ அந்த பாரில் நடைபெறுகிற சட்டவிரோதமான அந்த பாட்டிலுக்கு அந்த எக்ஸைஸ் கட்டாமல் ஒரு அந்த பணம் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் யாருக்கு போகிறது? செந்தில் பாலாஜிக்கா? இல்லை, செந்தில் பாலாஜி ஒரு ஆடு, அது என்றைக்கும் வெட்ட போகிறாங்கன்னு தெரியும். அது இப்போ நல்லா குளிப்பாட்டி மஞ்சள் குளிப்பாட்டி அழகாக வச்சுக்கிறாங்க, அதை ஒரு நாளைக்கு வெட்டிடுவாங்க அவ்வளோதான். ஆனால் அது யாருக்கு போகுது? திமுகவுடைய அந்த குடும்பத்திற்கு, முதலமைச்சருக்கு தெரியாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவருக்கு தெரியலன்னு சொன்னால் அவர் முதலமைச்சராக இருக்குவதற்கு அருகதை இல்லை. அப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை, ஒரு காவல்துறையும் இல்லை, உளவுத்துறையும் இல்லை. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். எப்படி நடக்குது? இன்றைக்கு உளவுத்துறையினுடைய உளவுத்துறைக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் இன்றைக்கு ரெண்டு பேருக்கு நீ பெரியவனா நான் பெரியவனான்ற பிரச்சனை இல்லை. இன்றைக்கு சாதாரண தமிழ்நாட்டு மக்கள், அப்பாவி மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் தடுத்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம், இன்றைக்கு அந்த பள்ளி அடித்து உதைத்து நொறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அங்கே படித்து கொண்டு வந்த அத்தனை மாணவ மாணவியுடன் சர்டிஃபிகேட் அனைத்து கொளுத்தப்பட்டது. இன்னும் கொடுறோம்னா ஒரு பசுமாட்டினுடைய காம்பை அறுக்கப்பட்டது. இது வெளியேறி யாருக்கும் சொல்லலை, பசுமாட்டினுடைய காம்பை அறுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? போலீஸினுடைய கையாளாகாதத்தனம், உளவுத்துறையுடைய முழுக்க முழுக்க தன்னுடைய பணியை செய்ய தவறியது. இந்த தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இரு சமூகத்து மீது பழிய போட்டது காவல்துறை. இது வரைக்கும் காவல்துறை உளவுத்துறையுடைய செய்திகளை பத்திரிகையில் வராது, ஆனால் இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே செய்தி வெளியிடுகிறது. கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவத்திற்கு காரணம் அகமுடையார் சமூகமும் தாழ்த்தப்பட்ட சமூகமும் தான் காரணம் என்று சொல்லி உளவுத்துறையினுடைய இது செய்தி சொல்லுகிறது என்று செய்தி போட்டதா இல்லையா இந்த அரசு? இந்த அரசுடைய கையாளத்தகனத்தை மறைப்பதற்கு, ஸ்டாலின் அரசுடைய கையாளத்தகனத்தை மறைப்பதற்காக இரு சமூகத்தின் மீது பழியை போட்டு தப்பிக்க பார்த்ததா இல்லையா இந்த அரசு? கோயம்புத்தூரில் என்ன நடந்தது? என்ஐயினுடைய விசாரணை வலயத்தில் இருக்கிற சந்தேகத்திற்குரிய நபரை, கண்காணிப்பில் இருக்கின்ற ஒரு நபரை, அவர் வீடு மாறியது கூட தெரியாத கோட்டை விட்ட இந்த தமிழக அரசு. மத்திய அரசாங்கம் எச்சரித்த பிறகும் கோட்டை விட்ட அரசாங்கம். அதை மட்டும் அந்த வெடி மட்டும் அந்த குறிப்பிட்ட இடத்துல வெடித்திருந்தால் நூற்றுக்கணக்கான பேர் இன்றைக்கு பலியாகி இருப்பார்கள், உண்டா இல்லையா? அதுக்கு மற காரணம் காவல்துறை உடைய கையாளாகத்தனம். ஆனால் என்ன பண்ணுறா இந்த முதலமைச்சர்? தான் கையாள தங்கனத்தை மறைப்பதற்காக சிறப்பாக செயல்பட்ட காவல்துறைக்கு பரிசு கொடுக்குறார். இதை விட ஒரு மானங்கட்ட செயல் வேறு எதுவுமே இல்லை. ஆகவே இந்த அரசு இப்படி பல்வேறு, நாங்கள் அதுக்கு தான் சொன்னோம், எல்லாத்தையும் இது எல்லாம் பட்டியலிட்டு இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் ஊழல் மலிந்திருக்கிறது, ஒப்பந்தங்களை முடிவு செய்தலே பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது, தமிழகத்திலே ஒப்பந்தம் செய்வதற்கு ஒப்பந்தங்களை எடுப்பதற்கு ஒப்பந்ததாரர்கள் தயங்குகிறார்கள், எல்லோரும் மற்ற மாநிலத்துக்கு போகிறான். இப்போ யாருங்க செய்ய விருப்பம் இல்லை? 25% 28% கமிஷன் ஒன்று யார் கொடுப்பான்? எல்லாம் வெளிமாநிலத்துக்கு போகிறாங்க, அதனால் வேலை பாதிக்கிறது. அதனால்தான் ஜீப்பை வச்சுட்டு ஜீப் மேலே ரோடு போடுறோம், பம்பு மேலே ரோடு போடுறோம். அங்கே பார்த்தா இங்கே மரக்காண்ட ரோடு, ஏன் நம்ம வெளியூருக்குலாம் போடணும்? நம்ம மரக்காந்தத்தில் போகிறேன், ரெண்டு புளியாமரத்துக்கு புளியாமரத்துக்கு நடுவில் ரோடு போட்டு போகிறோம். அப்படியே புளியாமரத்துக்கு இச்சினே போக வேண்டியதுதான். நம்ம வண்டி விட்டுங்க எடுத்தாங்களா, நடவடிக்கை எடுத்தாங்களா? அன்றைக்கி தலவானூரில் இந்த பாலம் உடஞ்சிக்கு ஆவுன்னு குச்சாங்களே, இங்கே இருக்கிற அமைச்சர்கள் இந்த இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் போனாங்களா? நாங்கள் கீழ்ச்சிடுவோம், மலத்திடுவோம். என்ன பண்ணிங்க? 1.5 வருஷமாக என்ன மலத்துனீங்க? இதோ இப்போ எலிஸ் கோட்டில் போட்டியே, எதுக்கு 25 லட்சம் மண்ணை கொட்டுற? மழை வர நேரத்துல மண்ணை கொட்டுற, மழை அடிச்சுட்டு போயிடும். எடுத்துக்கிறது இது இப்போ எங்கள் அவையாபத்தில், எங்கள் சொந்த ஊரில், என் சொந்த ஊரில் என்ன ஆச்சு? மழை பெஞ்சி தண்ணி ரொம்ப இருக்குது, தண்ணியை வெளியேற்றிட்டு நம்ம தோண்ட போகிறானோ, வேலை செய்ய போகிறானோ? இப்படி தான் இந்த அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டு ஒரு குடும்பம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை, குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்துக்கொண்டு உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது ரெய்டு நடக்கும்போதே
முதலமைச்சரை போய் சந்தித்து பேசுகின்ற ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுலேயே இல்லாத ஒரு நிகழ்ச்சி. உளவுத்துறை அதிகாரி நேரடியாக மக்கள் பார்க்குற அளவுக்கு முதலமைச்சர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் வெளியில் தெரியாது. ஆனால் வெட்ட வெளிச்சமாக கோட்டையில் போய் பார்க்குறவர்களால் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று மம்மதியில் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இதை மாதிரி பல பேர் பார்த்துட்டோம், உங்கள் அப்பாவே பார்த்தாச்சு. எது அதால் தான் முதல்ல 13 வருஷம் ஆட்சியில் இல்லை, அப்புறம் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, நீ இத்தோடு முடிஞ்சு போச்சு காலத்துக்கு நீ ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது. இந்த திமுக மம்மதியில் ஆட்சி செய்தால், ஆணவத்தில் ஆட்சி செய்தால், மக்களை மதிக்காமல், வாக்களித்த மக்களை பற்றி சிந்திக்காமல் ஆட்சி செய்கிறவர்களுக்கு தக்க பாடம் இந்த மக்கள் கற்றுக் கொடுப்பாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒருத்தர் எங்களுக்கு அறிவுரைலாம் சொல்லிக்கிறார், இந்த டிடிவி தினகரன் இந்த ஒரு கோஷ்டியை வச்சுருக்கிறார், கட்சியெலாம் கிடையாது, அது ஒரு கூட்டம், கூட்டம் ஒரு கூட்டத்தை வச்சு நடத்தினார். அவர் இன்னமும் அகிம்சவாதி இல்லை விவேகானந்தருக்கு சீடர் மாதிரியும் அவர் அப்படியே பொன்மொழிகள்லாம் போயிட்டு வர்றார். அவர் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி நம்பி போனால் அவர்கள் அனாதைகளாக போயிடுவார் ரோடுகள். யார் போவாங்க? நான் கேட்குறேன், இந்த டிடிவியை நம்பி சென்ற 18 சட்டமன்ற உறுப்பினருடைய நிலைமை என்ன? நடுரோட்டில் நிற்கிறான் அன்னைக்கு. உன்னை நம்பி வந்த பாதி பேர் இங்கே வந்துட்டான், பாதி பேர் திமுக போயிட்டான். யார் இருக்கிறாங்க? நீ எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை. அம்மாவால் அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் இந்த டிடிவி தினகரன். இன்றைக்கு அம்மா சிறைக்கு சென்றால் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த டிடிவி தினகரன். ஏன்னாலும் அந்த வழக்கிலே ஆரம்பத்திலே அம்மா மீது அந்த சொத்து குறிப்பு வழக்கு போடுகின்ற போது டிடிவி தினகரனால் லண்டனிலே வாங்கப்பட்ட அந்த ஹோட்டல் சேர்க்கப்பட்டது. அந்த வழக்கு அப்படியே இருந்திருந்தால் இன்று வரைக்கும் அந்த விசாரணை முடிந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு கருணாநிதியோடு கூட்டணி வைத்து கொண்டு தன் மீது இருந்த அந்த வழக்கு பகுதியை மட்டும் நீக்கிய காரணத்தால் தான் இன்றைக்கு அம்மாவுக்கு அந்த நிலைமை. அப்போ அதை தெரிந்த பிறகு தான் அம்மா அவரை உன்னை அடிக்காத குறையாக வீட்டை விட்டு விரட்டினார்கள். இனி இந்த போயஸ் கார்டன் பக்கத்திலே உன்னை பார்த்தால் நீ காலம் முழுதும் சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை. ஒரு மணி ஒன்று அடித்து விரட்டினார்களா இல்லையா? நீ இன்னும் பெரிய அம்மாவை பற்றி பேசுகிற, எங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்கேருந்து வந்துடுற அம்மா பற்றி பேசுறதுக்கு? எங்களுக்கு எங்களை பற்றி எடப்பாடி பழனிசாமியை நம்பி நின்றவர்கள் 4.5 ஆண்டுகளும் சிறப்பான ஆட்சியை தந்தார், கட்சியை காப்பாற்றினார். இன்றைக்கும் கட்சியை 5-10 ஆண்டுகளும் ஆட்சிக்கு பிறகும் அம்மாவை போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாத போதும் இந்த 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகும் 75 சட்டமன்ற உறுப்பினரை பெற்று சாதனை படைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உன்னால் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வக்கு இல்லை, நீ வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லாத. உன்னை பார்த்து உன் கூட்டத்தை பார்த்துக்கோ, அலிபாபா 40 கூட்டத்தை நீ பார்த்துக்கோ, எங்களுக்கு சொல்லாத. ஆகவே நாங்கள் கவர்னரை சந்தித்தது இந்த அரசனுடைய கையாளத்தனம், சட்டம் ஒழுங்கு, அனைத்து துறையில் நடைபெறுகிற ஊழல்களும் இதை கவர்னரிடம் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதற்கு பதில் சொல்வதற்கு திறமையில்லாத வக்கில்லாத இந்த அரசு கவர்னரை இழுத்து விடுகிறார்கள். அவரை இன்றைக்கி கவர்னருக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அதாவது கவர்னர் ஏதாவது இழுத்து அவரை என்ன. ஆகவே இன்னும் கேட்டால் இந்த ஆட்சி மீது குறை சொல்கிறது மட்டும் நாங்கள் போல, இந்த அரசு கொண்டு வந்த சட்டமாக இருந்தாலும் ஆனால் பொதுமக்களை பாதிக்கிற சட்டம், எங்கள் அரசும் கொண்டு வந்த சட்டம், நீதிமன்றம் சில கருத்துக்களை சொன்னதால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. இருந்தாலும் பொதுமக்கள் அந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் தற்கொலை செய்து கொள்கிற என்ற நல்ல எண்ணத்தில் எந்த அரசு கொண்டாந்தால் என்ன என்ற நல்ல நோக்கத்தில் எங்களுடைய இடைக்கால பொதுச்செயலாளர் ஆளுநரத்திலே வற்புறுத்தி அந்த சட்டத்தை நீங்கள் உடனடியாக உத்தரவு பிறப்பித்து அதுக்கு நீங்கள் ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று பாகுபாடு இல்லாமல் இந்த மக்கள் மீது நலன் அக்கறை கொண்டு வலியுறுத்திய தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே இன்றைக்கு இதை நாங்கள் ஆதாரபூர்வமாக தந்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் போய் கவர்னரை சந்தித்தோம், அவர் ஏதோ எங்களை கூட்டணி சேர்ப்பதாக சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன், அமித்ஷா அவர்கள் வந்து கனிமொழிகிட்ட பேசினார், அப்போ நான் திமுக கூட்டணி வைக்க போதா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். பேச ஆரம்பித்தால் நாங்களும் நிறைய பேசுவோம், உங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்குது பேச தெரியும் நினைக்காதீங்க, எங்களுக்கும் இன்னும் நிறைய பேச முடியும். ஆகவே இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இன்றைய தேதியில் அரசு கேபிள் டிவி
அம்மா அவர்கள் கொண்டு வந்தார். ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக குறைந்த கட்டணத்திலே வழங்கப்படுகின்ற அந்த அரசு கேபிள் டிவி மீண்டும் செயல்படுத்துவதற்கு இந்த செயல்படாத அரசு இப்போதாவது முடித்து கொண்டு மக்களை பாதிக்கின்ற அந்த திட்டத்தை நிறுத்தி தனியார் மயமாகுவதை தடுத்து நிறுத்தி அரசு கேபிள் டிவி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் குட்கா வழக்கை வந்து சரியாக விசாரிக்கலன்னு அப்பொழுது கடந்த அதிமுக அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ரமணன் மற்றும் போலீஸ் அதிகாரி மீது வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க சிபிஐ. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வழக்கு பதிவுபட்டால் வழக்கு சம்மந்தப்பட்டவங்க நீதிமன்றத்தில் அவங்கவுங்க பார்த்துக்க போகிறாங்க. அதில் என்ன இருக்குது? அதில் நாங்கள் ஒன்றும் வழக்கு போடல, அதெல்லாம் நாங்கள் சொல்ல. வழக்கு போட்டுனா வழக்கை வந்து அது குற்றமற்றோன்னு அவர் சொல்கிறார். நீதிமன்றம் நீதி இனிமேல் நீதிமன்றம் தான் விசாரிக்க போகுது. நீதிமன்றம் பார்த்துக்க போகிறோம். அவன்லாம் ஒரு ஆள், அவர் ஆள், அவனை போய் பேசி என்ன மசோதா என்ன மசோதான்னு சொல்லுங்க. உனக்கு தெரிஞ்சுங்க, ஆண்மை மிக்க அரசு, தீதி மிக்க அரசு, எங்களுடைய நட்பில் கூட்டணியில் அன்னைக்கு கூட்டணியில் இருந்து இப்போ நட்பில் இருக்கிறோம். அப்போ கூட்டணியில் இருந்தோம், இப்போ நட்பு அரசு நட்பு. அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருந்த போதும் சரி, 7.5% ஏழை மாணவ மாணவர்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நீட் நுழைவுத்தேர்வு திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் மருத்துவக் கல்லூரியில் கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் சரித்திரமிக்க 7.5% சட்டத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அமைச்சோம். ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை, காலம் தாழ்த்தினார். ஆனால் இவரில் போல உட்காந்து இந்த நாடகம் ஆச்சுனே, நான் இங்கே மனு கொடுக்குறேன், கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறேன், ஜனாதிபதிகிட்ட மனு கொடுக்குறேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இல்லை. எடுத்தோம், தமிழக அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநரோட உத்தரவு இல்லாமலே அந்த சட்டத்தை நிறைவேற்றிய ஒரே ஆண்மை மிக்க அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.